கோவை கார் வெடிப்பு வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை இன்று முதல் விசாரணையை தொடங்க உள்ளது. வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தேசிய புலனாய்வு முகமையிடம் காவல்துறை ஒப்படைத்து உள்ளது. உக்கடம் அருகே கடந்த 23ஆம் தேதி காரில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியதில் காரில் இருந்த ஜமிஷா முபீன் உயிரிழந்தார். பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மாநிலம் கடந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பதால் இந்த வழக்கை எண்ணெயை விசாரிக்க தமிழக அரசு பரிந்துரைத்தது. இதற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்ததை அடுத்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் டிஐஜி வந்தனா தலைமையில் கோவையில் முகாமிட்டு ஆரம்பகட்ட விசாரணையை தொடங்கினர். கோவையில் என்ஐஏவுக்கு அலுவலகம் இல்லாததால் கோவை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் தேசிய புலனாய்வு முகமைக்கு 2 அறைகளுடன் புதிய அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு என்ஐஏ அதிகாரிகள் 6 பேர் ஆரம்பகட்ட பணிகளை மேற்கொண்டனர். கார் வெடிப்பு வழக்கு தொடர்பான ஆவணங்கள் மற்றும் தடயங்களை என்ஐஏ அதிகாரிகளிடம் கோவை நகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் ஒப்படைத்தார். சம்பவ இடத்தில் இருந்து இன்று விசாரணையை தொடங்கும் என்ஐஏ அதிகாரிகள் கைதான 6 பேரை மீண்டும் காவலில் எடுத்து விசாரிப்பது, கேரளாவுக்கு அழைத்து சென்று விசாரிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வார்கள் என தெரிகிறது. இதனிடையே கார் வெடிப்பில் இருந்த ஜமிஷா முபீன் சம்பவம் நடந்த பகுதியில் 1 மாதத்துக்கு முன்பு வரை வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தது அம்பலமாகியுள்ளது. ஈஸ்வரன் கோவில் அருகே உள்ள தனது வீட்டில் ஜமிஷா முபீன் தங்கியிருந்ததை வீட்டின் உரிமையாளரான அப்துல் மஜித் உறுதிப்படுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.